ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அழகிய தமிழச்சி திரும்ப வந்துட்டேன் உங்களை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? தூங்கலையே, தூங்கிடுவீங்களே, கொஞ்ச நாள் நான் வரலேண்ணா. தூங்கக்கூடாது, தீயா வேலை செய்யணும் குமார். அது மாதிரி நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கணும் கேர்ள்ஸ். அப்புறம் இன்றைக்கே சூப்பரான தொழில் வாய்ப்பு, அதான் அரசாங்கமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. டெய்லரிங் பேசிக் தெரிஞ்சவங்க வந்து பை செம்ம பீக்கில் போயிட்டுருக்குங்க. காட்டன் கிளாத்து பை தைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வாண்டட் இருக்குது. மொத்தமாக தைச்சி கடையில் நிறையா போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பிளாஸ்டிக்கு அரசாங்கம் ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்கு, அதனால இது வந்து தொழில் வாய்ப்பு அதுவாக அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. இனிமேல் ஃபுல்லுமே கிளாத்து தான், காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பை. இந்த மாதிரி நீங்கள் வந்து பை தைக்க தெரிஞ்சாலோ அல்லது தைக்கிற ஆர்டர் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ எல்லாமே பீக்கில் இருக்குது, நிறைய இடத்துல பை ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லை என்னால் பை தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பையை தாராளமாக தைக்கலாம். ஆர்டர் எடுத்து நீங்கள் தைக்கிறப்போ நிறைய லாபம் இருக்குது. அப்படி இல்லைன்றப்போ நீங்கள் வந்து துணி மெட்டீரியலாகவே வாங்கி அந்த துணி மெட்டீரியலை உங்களுக்கு தைக்க தெரியும், கட் பண்ணி தைக்க தெரியும்னாலும் அதுவும் இன்னும் அதை விட சூப்பர், லாபம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சொந்தமாக நீங்கள் துணி வாங்க போகிறீங்க, எங்கே மெட்டீரியல் அதாவது காட்டன் மெட்டீரியல் எங்கே கம்மியாக கிடைக்குமோ அங்கே மெட்டீரியல் வாங்க போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் கடைகளுக்கு இத்தனை பை வேணும், இத்தனை சைஸில் வேணும்னு கேட்குற கடைகளுக்கு நீங்கள் உங்களோட பையை கொண்டு போனாலே அவங்களே ஷேர் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து அரசாங்கம் வந்து இது ஃபுல்லாக பேன் பண்ணதுனால எங்கே பார்த்தாலும் காட்டன் பை தான், எல்லாரோட மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. முன்னாடி இருந்த பிளாஸ்டிக் பையினால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்ததுனால அவங்களே நல்ல வந்து மாற்றத்துக்கான அடிப்படை இது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களே எங்கே போனாலும் பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பை இல்லாதவங்க இப்போ நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் ஃபுல்லாக நமக்கு ஃப்யூச்சர் இது தானன்றதுனால இப்போ எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ வந்து இதோட நீங்கள் இந்த வியாபார வாய்ப்பை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வின் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு சமயத்தில் தான் இந்த மாதிரி நமக்கு அமையும், அப்படி அமையிறப்போ அதை நம்ம டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு என்னோடய ஆசை. ஒன்றுமே இல்லை, இது பேசிக் வந்து உங்களுக்கு தைக்க தெரியும்னா பேசிக் தெரிஞ்சாலே போதும். துணி மெட்டீரியல் வாங்கி கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைங்கில் கொடுக்கலாம். அது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து கடையில் போய் ஆர்டர் எனக்கு வந்து பை தைக்க தெரியும், உங்களுக்கு பை தைச்சி தரணும்னா சொல்லுங்கள், நான் தைச்சி தரேன்னு ஆர்டர் கேட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து அவங்களே ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த சைஸில் அப்படின்னு சொல்லி துணி மெட்டீரியல் எல்லாமே கட் பண்ணியே சில கடைங்களில் கொடுக்குறாங்க. இல்லை கட்டிங் தெரிஞ்சால் எனக்கு கட்டிங் தெரியும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கவங்களும் இருக்காங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் தனியாக நமக்கு கிடச்சிடும். இப்படி நிறையா போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எந்திரிச்சு போகணும், கொஞ்சம் மூவ் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா தெரியும். மண்டையிலே கொட்டுவேன், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த பை பிஸ்னஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கனால டெய்லரிங் தெரிஞ்சவங்க இதை தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஒரு பையோட நமக்கு வந்து ஒரு மெட்டீரியலில் வந்து துணி வாங்கி நம்ம தைக்கிறப்போ அதோடய சார்ஜ் வந்து நமக்கு வந்து 3 ரூபா விழுகுது. ஆனால் ஒரு பையை தாராளமாக 7 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7 ரூபா, அதிகபட்சம் 15 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். 4-5 மடங்கு லாபம் டெஃபினட்டாக இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் கவலையே பட தேவையில்லை, தாராளமாக அதை வந்து ஈஸியாக சேல் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இன்னும் மெட்டீரியல் வாங்கி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லாபம் உங்களுக்கு தான். இல்லை எனக்கு அவ்வளோ ரிஸ்க் தேவை அப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் கடைக்கு போகிறீங்க, நேராக 10 கடை ஏறி இறங்கி கேட்டிங்கன்னா இப்போது வந்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணனால நிறைய டெய்லர்ஸ் வந்து அவங்களுக்கு தேடிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கடையில் போய் எனக்கு பை தைக்க தெரியும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரியே கட்டி பண்டல் போட்டு கட்டியே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் 2 கேர்ள்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம், கடையிலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து பண்டல் போட்டு கட்டி நீட்டாக வச்சுருந்தாங்க, நாங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு வந்து மிஷினில் வச்சு என்னென்ன மிஷினில் 1 பீஸாக எடுத்து அப்படியே டிச் பண்ணி திரும்ப கட்டி அவங்க வச்சுட்டோன்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ வந்து நீங்கள் இதை அப்படியே வீட்டில் இருந்துகிட்டே இருக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தான் எனக்கு தெரியும், ப்ளவுஸ் டெய்லரிங் பண்ணணுனே ப்ளவுஸ் தைக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம், அது டக்குன்னு அமையாது. அதனால் அதை கைவிட்டுட்டு நிறையா பேர் அடுத்தடுத்த இதை நான் தைச்சேன் எனக்கு சரிப்படலை அப்படின்ட்டு அடுத்தடுத்த தொழிலை நோக்கி போகிறாங்க. அப்படி செய்யாமல் இங்கே இந்த மாதிரி நீங்கள் நிறைய பீசஸ் தைக்கிறப்போ கையும் உங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு அந்த கரெக்டாக எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வளைச்சி தைக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த பையிலே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறப்போ நீங்கள் ப்ளவுஸையுமே நல்லா மேக் பண்ணுறதுக்கு, ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதார் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். உங்களுடைய மூளையும் ட்ரெயின் ஆகும், உங்களுடைய உடம்பு பாடி எல்லாமே
அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து நல்லா ட்ரைனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு வருமானமும் வர மாதிரி இருக்கும், பையின்றா அதில் மிஸ்டேக் இருக்காது. ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தீங்கன்னா அதில் 1000 மிஸ்டேக் சொல்லுவாங்க, அது அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது அது செய்து இது செய்து. ஆனால் பையை பொறுத்தளவு பிரச்சனையே இல்லை, நம்ம காதை அங்கே எங்கேயும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம், இங்கிட்ட ஒரு அடி இங்கிட்ட ஒரு அடி நெட் அடி தான் அடிக்க போகிறாங்க. ஸோ வந்து அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஈஸின்னு நினச்சா ஈஸி. இதை வந்து இப்போ அது ஒரு வாய்வார வியாபார வாய்ப்பாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல் எங்கே குறைஞ்ச விலை கிடைக்குதுன்னு ஒன்று பார்க்கணும், செகண்ட் ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி நீங்களே டிச் பண்ணணும், அதை அப்படியே கொண்டு போய் கடையில் கொடுத்தா உங்களுக்கு 3 மடங்கு லாபம். அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்றவங்க ரெண்டாவது விஷயம், இதை கவனிங்க. நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க, இந்த மாதிரி பை தைக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்க, எது எந்த பீஸ் வேணும்னு உங்களுக்கு கேட்பாங்க, நிறையா பீசஸ் வச்சுருப்பாங்க, இதுக்கு இவ்வளோ சார்ஜு, இதுக்கு இவ்வளோ காசு கொடுப்போம், இதுக்கு வந்து ஒரு 10 ரூபீஸ் கொடுப்போம், இதுக்கு வந்து 5 ரூபீஸ் கொடுப்போம், இந்த பெரிய பை தைச்சா 20 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த பை ஈஸியோ அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வர போகிறீங்க. அப்படி அவங்க தராத பட்சத்தில் சில பேர் நம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ நான் கேட்டேங்க அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா பதில் சொல்லக்கூடாது, தப்பு அது. கேட்டிங்கன்னா கொடுக்கல, திரும்ப திரும்ப கேளுங்க, கொடுக்க தான் மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் யாருனே தெரியாது, அவங்க உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும். கொடுக்கலையா சார், வந்து எனக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மகளிர் இது வந்து ரெடி பண்ணி தச்சிட்ருக்கோம் சார், எங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பையோட அமௌண்ட்டை நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், அந்த பையோட அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் தச்சுட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த 2 காசையும் எனக்கு வந்து நான் தச்சதோட கூலியையும் இந்த பையோட காசையும் எனக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி பேசணும், வாய் தொடர்ந்து பேசணும். நீங்கள் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அவருக்கு நம்பிக்கை வந்துடும், அப்படின்னாச்சா உண்மையிலே இவங்க வந்து நம்ம துணியை எடுத்துகிட்டு ஓடிட மாட்டாங்க, நமக்கு தச்சு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை தான் தேவைப்படுது அப்படின்ற அவங்க மனசுக்கே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்காக உருவாகும். நீங்கள் பேசணும், பேசாமல் எதுவுமே இந்த உலகத்தில் சாதிக்கணுன்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பேசணும், பேசினா தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் போய் தெளிவாக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. இந்த கேர்ள்ஸுக்கு தான் ஒண்டர்ஃபுல், அவ்வளோ ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு அப்படி கொட்டி கிடக்கு. கேர்ள்ஸ் நினச்சா போதும், ஈஸியாக தட்டி தூக்கி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம கஷ்டப்படணும், வெளியே போகணும், வெளியே போய் சம்பாதிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், குடும்பத்தை விட்டுட்டு இருக்கணும், குடும்ப வேலையும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ரிலாக்ஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க கட் பண்ணி கொடுத்த மெட்டீரியலை ஒன்றுனா எடுத்து வச்சுட்டு இவங்க உன்னோட வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக நீங்கள் உட்காந்து மிஷினில் உட்காந்து தைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 300-400 பை கூட தைக்கலாம் சர்வசாதாரணமாக. ஏன்னா அது நாங்கள் தெரியாதமாக சொல்லலை, நான் அந்த தச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து நானும் ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருந்தவ தான், ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் வந்து இப்போ வந்து பீக்கில் இருக்குது, பட் அது வந்து இன்னொரு விஷயம், ரொம்ப நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது, அது இன்னொரு முக்கியமான விஷயம். நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ல, உங்கள்கிட்ட தேவை தையல் மிஷின், உங்களுக்கு தைக்கி செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், அதில் ஒரு கமிஷன் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒரு லாபம். நிறைய பேர் வந்து நீங்கள் வெளியே போவீங்க எங்கே ஆர்டர் கிடைக்கும் தெரியும், பட் வந்து நிறைய பேர் வெளியே போக மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கமிஷன் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு தச்சு வாங்கிக்கிட்டுமே கொடுத்துடலாம், நீங்கள் போகிற வழியில் கூட இருக்கலாம். இப்படி நிறைய வாய்ப்பு நம்மளை சுற்றி இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எங்கள் கூட அப்டேட்டடாக இருக்கணும்னா முதல்ல வந்து அந்த கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும்.